ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்காய் வச்சு ஒரு வத்தல் ரெசிபியும் அந்த வத்தல் வச்சு ஒரு சூப் ரெசிபியும் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சூப்பை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம எல்லாருமே இதை எடுத்துக்கணுங்க. ரொம்பவே நல்லது இது உடம்புக்கு. இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு முருங்கைக்காய் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிற அந்த டைமில் இது போல் வத்தல் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது போல் நம்ம இங்கே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்காங்க. இந்த முருங்கைக்காய் வத்தல் செய்கிறதுக்கு நம்ம இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் போட்டு கூடவே அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்காங்க, நிறைய சேர்த்துக்க வேண்டாம். கூடவே உப்பு கொஞ்சமாக, தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். முருங்கைக்காய் ஃபுல்லாக வேக வைக்காதீங்க, ஹாஃப் ஆயிலாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியும் நிறைய ஊற்றாதீங்க, முருங்கைக்காய்க்கு கீழே தான் இருக்கணும். கொதிச்சு வர்றப்போ அது ஆவியில் வேகிற மாதிரி தான் வெந்து வரும். இந்த முருங்கைக்காய் வத்தல் புளி குழம்பு சாம்பாருக்கு இதை போல் நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு அப்பப்போ எடுத்து பாருங்கள், இல்லைனா ஃபுல்லாக வெந்துடும். நமக்கு ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, அதனால தான். பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இதுதான் சரியான பக்குவமாக இருக்கும். நல்லா லைட்டாக அமுக்கி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வரணும், ரொம்ப உடஞ்சி போகக்கூடாது. அதுதான் இதோட பக்குவம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச முருங்கைக்காவே நம்ம உடனே தனியாக எடுத்துடணும், அதே தனியில் வைக்காதீங்க. நான் இந்த முருங்கைக்காவை 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறேன். பாருங்கள், சூப்பரான நமக்கு முருங்கைக்காய் வத்தல் தயாராகிடுச்சு. இப்போது நான் இந்த வத்தல் வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு கொஞ்சமாக இந்த வத்தல் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி வச்சுக்காங்க. இப்போ அதில் நம்ம வார்ம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்காங்க, நம்ம ஊற வச்ச அதே தண்ணியோடய அந்த முருங்கைக்காவை போட்டுக்காங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் ஒரு 10 எண்ணிக்கை போல் போட்டுக்காங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், தக்காளி சின்ன பழமாக இருந்தால் 1 போதும், இல்லைனா 1/2 பழம் போடுங்க. மஞ்சள் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு நம்ம இப்போவே சேர்க்க வேண்டாம், நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சூப்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம 1 விசில் நம்ம வச்சு இறக்கிக்குவோம். 1 விசில் போதுமானதாக இருக்கும், நிறைய விடாதீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வத்தல் ஊற வச்சுருக்கிறதுனால 1 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்குது. இதே போல் தான் நம்ம நார்மலாக இருக்கிற முருங்கைக்காவும் சூப்பு செய்யலாம். பாருங்கள், இந்த முருங்கைக்காய் வத்தல் முருங்கைக்காய் மாதிரி இல்லை, நம்ம காயாக போட்ட மாதிரி தான் இருக்குது. சூப்பராக வந்துருச்சு. நம்ம இப்போ இதை வடிகட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பாருங்கள், இந்த முருங்கைக்காயெல்லாம் எவ்வளோ சதா இருக்குது பாருங்கள். நம்ம இந்த முருங்கைக்காய் அப்படியே போட்டு தான் அரைக்க போகிறோம். இது போல் நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம், ஏன்னா நம்ம முருங்கைக்காய் முழுசாக போட்டதுனால அதில் உள்ள நார்லாம் வரும். அது நாரோட போட்டான சூப்பு நல்லா இருக்காது இல்லையா, அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரையும் நம்ம அலசி அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த சூப்பை ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.
பாருங்கள் நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சூப்பு நமக்கு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குதுன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இந்த சூப்பை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்காங்க, நிறைய சேர்க்காதீங்க. அப்படி அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். நல்லா உப்பு போட்டுட்டு கலக்கி விட்டுக்காங்க. நம்ம இப்போ தான் உப்பு சேர்க்குறோம், ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கலை, அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்குனா சூப்பரான சூப் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இலையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் வத்தல் சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு மூணு முருங்கைக்காய் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள் சூப்பரான சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் கிடைக்காத சீசனில் கூட இந்த வத்தல் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.